சகோதர ஐக்கிய மருத்துவ கலைக்கோணவர்களே, சுவாமிநாதன்வர்களே, இருக்கக்கூடிய முதியவர்களின் அனுபவம் தொடர்ந்து இன்றை போன்றவர்களுக்கு அவருடைய அனுபவ அறிவு மற்றும் அவருடைய வழிகாட்டுதல் என்பதெல்லாம் தொடர்ந்து கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு அம்சம், காலையிலிருந்து இப்பொழுது வரை ஒரு நல்ல இளைஞர்கள் ஒரு சிலர் கூடியிருக்கிறார்கள், பள்ளி மாணவர்கள் இருக்கிறீர்கள். இந்த இளைஞர்களும் மாணவர்களும் இளைய தலைமுறையினரையும் தான் எங்களை போன்றவர்களை இயக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்காகவே ஏதாவது செய்தாக வேண்டும், உங்கள் மூலமாக இந்த சமூகத்தில் ஏதாவது மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் எங்களை போன்றவர்கள் அமைப்புகளை நிறுவியோ ஒரு சில செயல்பாடுகளில் இன்றும் நம்பிக்கையோடு ஈடுபட்டுக் கொண்டிருப்பதற்கு காரணம் மாணவர்களும் இளைஞர்களும். அந்த வகையிலே செய்திகள் ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் தான். பொதுவாக மருத்துவர்கள் பயிற்சி மருத்துவர் ஒருவர் இந்த முயற்சியை எடுத்து, அல்லது பயிற்சி மருத்துவர்கள் ஒரு சிலர் கூடி இந்த முயற்சியை எடுத்து இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருப்பது என்பது வரவேற்கத்தக்கது. உலகளவில் பெரிய புரட்சியாளர் என்று கருதப்படுகிற ஷேகுவார கூட ஒரு பெரிய மருத்துவர் தான். அடிப்படையிலே அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய இருக்கிறது. தன்னுடைய 39 வயதிலேயே ஆதிக்க அடக்குமுறை சார்ந்த பல அதிகார வர்க்கத்தினரின் அடக்குமுறைக்கு பணியானவர் அவர். இருந்த போதிலும் அவரை விதைத்து விட்டு சென்றிருக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் இங்கு இருக்கக்கூடிய பயிற்சி மருத்துவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் உணவாகட்டும். அதே போன்று இந்திய தேசிய அளவில் மருத்துவர்களாக பலர் சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்திருக்கின்றனர். அவர்கள் வழிவிட்டும் வர வேண்டும். மருத்துவர்கள் மருத்துவர்களின் பணி என்பது, மருத்துவம் என்பது கூட மரணத்தை தள்ளி போடுவதற்கு உதவுவதுதான். நோய் நொடியை போக்கி மரணத்தை தள்ளி போடுவதற்கு உதவுவது this type of medical treatment. It is used for the postponement of death or extension of life. இரண்டையும் செய்யக்கூடிய நிலையிலே நோயாளிகளை அல்லது மனிதர்களுக்காக மட்டும் செய்யாமல் தேசத்திற்கும் செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்த மருத்துவர்களாக, பயிற்சி மருத்துவர்களாக சகோதரர்களை பார்க்கும்போது ஆறுதலாக இருக்கிறது. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் மற்றும் ஸ்பார்க் மாணவர்கள் ஒரு சிலர், ஏனைய கல்லூரி மாணவர்கள், இவர்கள் எல்லோரிடமும் நாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், இன்றைய காலையிலிருந்து இன்று இந்த நேரம் வரை பார்த்தீர்கள் என்றாலே வெவ்வேறு விதமான சீதோஷ்ண நிலை வெதர் கண்டிஷன்ஸ் பார்த்துக் கொண்டிருக்கும். காலையில சுத்தரிக்கும் கூடிய வெயில், மாலையின் மதியத்திற்கு பிறகு அப்படியே மழை. அந்த வெயிலை கண்டும் அஞ்சு ஓடிவிட முடியாத நிலையில் இருக்கிறோம். இந்த மழையை கண்டும் அஞ்சு ஓடிவிடவில்லை, நின்று கொண்டிருக்கிறோம். மழை வரவேற்க தகுந்ததாக வந்து கொண்டிருக்கிறது இந்த 2 நாளாக. இந்த சூழ்நிலையை நம்ம சமூகத்தில் ஆற்ற வேண்டிய கடமைகள் கூட இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் மிகப்பெரிய பொறுப்பு என்னவென்றால், இந்த வெயில் மழையை கடந்து நின்று போராடி, அவர் கலைக்கோகன் சொன்னது போல நல்ல தொலைக்காட்சிகளிலே போட்டி போட்டுக்கொண்டு 50-100 மேற்பட்ட தொலைக்காட்சிகளில் வெவ்வேறு விதமான நிகழ்ச்சிகள் இருக்க இளைஞர்கள் பலர் இன்று இந்த நிலையில இப்படி கூடி உட்கார்ந்திருப்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு தொடக்கமாகவே தெரிகிறது. அப்படிப்பட்ட ஆரோக்கியமானவர்கள் இந்த மழையை பொருட்படுத்தவில்லை, வெயிலை பொருட்படுத்தவில்லை. உங்களிடம்தான் இந்த பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. இவர்களுடைய அனுபவம் இடையில் இருக்கக்கூடியவர்கள் எங்களை போன்றவர்கள், உங்களுடைய ஒரு வேகம் உத்வேகத்திற்கு நாங்கள் ஈடுபடுத்து உங்களோட இணைந்து பணியாற்றுவதற்கு காத்திருக்கிறோம் என்ற கூறி இந்த நல்ல வாய்ப்பினை எங்களுக்கு நல்கிய சகோதரர் கலைக்கோவன், தேசிய உரிமை சுவாமிநாதன் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.